Hi friends, this is Gayatri. Welcome to our channel. நுப்பது வயசுக்கு மேல பொண்ணுங்களுக்கு ஒரு வகையான சோம்பேறித்தனம் வந்துரும். அது என்னன்னா கல்யாணமும் ஆயிடுச்சு, குழந்தையும் வந்துருச்சு, இனியாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பமேன்னு திங்க் பண்றாங்க. இதுக்கு அவங்க பண்ற முதல் காரியம் மர்ம இடத்துல ஒண்ணும் போடாம இருக்கிறது. இருக்கிற வேலையே பார்க்க முடியல, இதுல யாரு இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த 30 வயசை தாண்டிட்டா பீரியடுக்கு மட்டும்தான் பொண்ணுங்க மர்ம இடத்துல போடணுமேன்னு போட்டுக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வீட்டுல உள்ள பெரியவங்க இதுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கிறதே இல்ல. ஏன்னா எல்லா லேடிஸ்க்குமே கம்ஃபர்டபுளா இருக்கிற அருமை புரியும். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா வர இடத்துல ஒண்ணு போடாம இருக்கிறது தாம்பத்தியத்தை அதிகரிக்குமா. இத தெரிஞ்சு எல்லா பொண்ணுங்களும் பண்றது இல்ல, அவங்க இயற்கையாவே பண்றது அறிவியல் பூர்வமா நல்லதா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கணவர்களும் இந்த மாதிரி இயற்கையா இருக்கிறத விரும்புறாங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே எல்லா கணவர்களும் இத ஒரு டெம்டிங் ஆன விஷயமா தான் பாக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒண்ணு, மர்ம இடத்துல கவனிச்சீங்கன்னா ஸ்கின் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும். மேலும் அந்த இடத்துக்கு காத்தோட்டம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுட்டே இருந்தா பிக்மெண்டேஷன் சேஞ்ச் ஆகும். நார்மலாவே பாப்பா வர இடம் டார்க்கா இருக்கும், அது மேலும் டார்க் ஆகாம இருக்கணும்னா ஃப்ரீயா இருக்கிறது நல்லது. நம்ம ஃபேஸ்க்கு கிரீம் அப்ளை பண்ற மாதிரி எல்லாம் பாப்பா வர இடத்துல மெருகேத்த முடியாது. நடிகைகளும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற டார்க் பிக்மெண்டேஷனுக்கு சொல்யூஷன் தேடுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, அந்த இடத்துல ஒண்ணும் போடாம இருக்கிறது ரோமங்களுக்கும் ஸ்கின்னுக்கும் இடையில பெனிஃபிட்டா இருக்கும். கசகசன் இல்லாம இருக்கிறதுக்கு இது மட்டுமே சிறந்த சொல்யூஷன். இதனால ஒரே ஒரு டிராபேக் தாங்க இருக்கு, சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்து தங்கினாங்கன்னா அந்த நேரத்துல கம்ஃபர்டபுளா பாத்துட்டு இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.